வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க விடயம் தரம் 11 மாணவர்களின் கணித பாட அடைவு மட்டத்தை உயர்த்தும் நோக்கில் கிளிநொச்சி வலய கல்வி அலுவலகத்தினால் வெளியிடப்பட்ட கணித சிறகுகள் எனும் வெளியிட்டிருந்த எண்கள் எனும் பகுதியில் சுட்டிகளும் மடக்கைகளும் தொடர்பான வினாக்கள் பகுதி 1 எவ்வாறு வரலாம் அப்படின்றத நாங்கள் வந்து பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த வினாத்தாளை செய்து பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன், லிங்கை பயன்படுத்தி வினாத்தாளை செய்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் தூரத்துக்கு விளங்கப்படுத்திருக்கேன் பிள்ளைகள், விளங்கப்படுத்தின பிறகு வேணும்னா நீங்கள் கட் பண்ணி போட்டு போய் வீடியோ ஒன்று பாட்டிட்டு போய் கூட வினாத்தாளை செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வரலாம். மிகவும் பிரியோசனமான வீடியோவாக அமையும்ன்றதில் எந்த மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை. அது மட்டும் இல்லை, வைவர் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து கொள்ள விரும்பினாலும் நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை பயன்படுத்தி இணைந்து கொள்ளலாம். சரி, வாங்கோ முதல்ல விளக்கம் பார்ப்போம். சுட்டிகளும் மடக்கைகளும் அப்படி என்றால் என்ன? சுட்டி என்றது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் சின்ன வகுப்புலேருந்து படித்து கொண்டு வர்றீங்க. பெருக்கத்தை சுருக்க வடிவம், பெருக்கத்தின் சுருக்க வடிவம் சுட்டி. சரிதானே பிள்ளைகள், முதல்ல நாங்கள் பெருக்கம் என்ற என்னன்றதை முதல் படித்தோம். சின்ன ஆகலும் சின்ன வந்து கூட்டலின் சுருக்க வடிவம் பெருக்கம், சாரி கூட்டலின் சுருக்க வடிவம் பெருக்கல். அதாவது நான் முதல்ல ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன், பெருக்கம் அப்படின்றத சொல்கிறேன். ஒரு 3 தரம் கூட்டினால் என்ன வரும் உங்களுக்கு தெரியும், 15. இதை நாங்கள் விடையை எழுதாமல் இதை சுருக்கி எழுதுவோம் என்றால், சுருக்க வடிவமாக எழுதுவோம் என்றால் 5 × 3 அப்படின்னு எழுதலாம். இந்த வடிவத்தில் சொல்கிறத பெருக்க வடிவம் அப்படின்றது. அதாவது கூட்டணும், ஒரே எண் 10 தடவையோ 5 தடவையோ ஒரே எண் அதே எண்ணாலேயே கூட்டப்படும் அப்படின்றத நாங்கள் சுருக்கி எழுதுகிற வடிவம் பெருக்கல். அதே மாதிரி பெருக்கலின் சுருக்க வடிவம் சுட்டி. ஆனால் இங்கே கூட்டலின் சுருக்க வடிவத்துக்கு நாங்கள் வாய்ப்பாடு வச்சுக்கோம், வாய்ப்பாட்டை பயன்படுத்தி விடையை போடலாம். ஆனால் பெருக்கத்தின் சுருக்க வடிவமான சுட்டிக்கு வாய்ப்பாடும் இல்லை, விடையும் நேரடியாக எழுதியலாது, திரும்ப விரித்தெழுதி பெருக்கித்தான் விடை எழுத வேண்டி இருக்கும். உதாரணத்துக்கு திரும்பவும் பார்ப்போம் பிள்ளைகள், 5 × 3 தரம் பெருக்கிறோம் அப்படி என்றால் 5 × 3 இல்லை 3 பலு அப்படின்னு சொல்லுவோம். 5 × 3 பலு, அதாவது இங்கே பெருக்கலின் சுருக்க வடிவம் சுட்டி, இதைத்தான் நாங்கள் சுட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ 5 × 3 இந்த பெருமானம் என்ன அப்படின்னா, நாங்கள் போன முறை கூட்டலில் பார்த்தோம் பிள்ளையே, 5 × 3 இந்த பெருமானம் என்ன என்றால் எல்லாராலையும் நேரடியாக சொல்லக்கூடிய மாதிரி இருந்தது 15. ஏனென்றால் அதுக்கு வாய்ப்பாடு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பாடு எப்படி உருவானது தெரியுமா பிள்ளையே? கூட்டி தான் உருவானது. 5 × 5 = 10, 10 × 5 = 15 என்று கூட்டி தான் உருவானது. ஆனால் அது ஒரு வாய்ப்பாடாக வச்சிருக்க நாடி, நாங்கள் சின்ன வகுப்புலேருந்து படித்து கொண்டு வர்ற நாடி எங்களுக்கு இலகுவாக டக்கண்டு போடுறோம். இலக்கு சிலருக்கு இன்னும் சந்தேகம், 5 × 3 பலுவும் 15 அப்படின்னு சொல்கிறது. இல்லை, 5 × 3 பலு திரும்ப விரித்தெழுதி பார்க்கணும் பிள்ளைகள். ஏன்னா இதுக்கு வாய்ப்பாடு ஒன்றும் இல்லை, அட்டவணை ஒன்றும் இல்லை. நாங்கள் திரும்ப விரித்தெழுதி பார்த்து அதை சுருக்குவதன் மூலம்தான் அந்த விடையை எடுத்துக்கொள்ளும். 5 × 5 × 5 5 × 25 × 25 × 5 125. 5 × 3 பலு இந்த பெருமானம் 125. இந்த வடிவத்தில் எழுதுறதைத்தான் சொல்லுவோம் பிள்ளைகள் சுட்டி வடிவம். இந்த வடிவத்தில் எழுதுறதுதான் என்ன சொல்லுவோம்? சுட்டி வடிவம். சுட்டி வடிவத்தில் இவரை சொல்கிறது அடி, இவரை சொல்கிறது அடி. இந்த மேலே இருக்க 3 என்றதை சொல்கிறது வலு இல்லை சுட்டி, ரெண்டு விதத்தையும் சொல்லலாம். சில பேர் சுட்டி என்று 5 × 3 பலுன்னு சொல்லுவோம், 5 × 3 சுட்டி என்று சொல்லுவோம். எல்லாம் அங்கே சொல்லப்படுகின்ற விஷயம் என்னன்றதை தெரிஞ்சு கொள்ளுவோம். இந்த 125 அந்த வலுவுக்கு சமனான பெருமானம், அந்த வலு சொல்கிற பெருமானம் 125. சரிதானே பிள்ளைகள், இது சுட்டி வடிவம். எந்த ஒரு சுட்டி வடிவத்துக்கும் எங்களால் பெருமானம் காண இயலும், ஆனால் பெருமானம் சில நேரம் விரித்தெழுதித்தான் காண வேண்டி வரும். அதில் ஒரு சிக்கலும் இல்லை. இதெல்லாம் நாங்கள் 9 ஆண்டுக்கு முன்னுக்கே படிச்சுட்டோம் இல்லையா? அப்போ உங்களால் எல்லாம் இந்த விளக்கம் எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்போ நாங்கள் பார்க்க போகிறது மடக்கை வடிவம் அப்படி என்றால் என்ன? இப்போ நாங்கள் சுட்டி வடிவத்தில் நாங்கள் என்னத்தை காணுவோம் அப்படின்றத ஒரு கட்சி திரும்ப ஒருக்கா சொல்கிறேன் பிள்ளைகள். இப்போ 2 × 5 பலு என்ன அப்படி என்றால், 2 × 5 பலுன்றது ஒரு சுட்டி, 2 × 5 பலுன்றது ஒரு சுட்டி. இந்த சுட்டியின் பெருமானம் சுட்டி மலு அப்படின்னு சொல்லலாம். இந்த சுட்டியின் பெருமானம் என்ன அப்படின்றத நாங்கள் விரித்தெழுதி தான் சொல்லணும். இல்லாட்டி நீங்கள் கையில் 5 விரட்களையும் பயன்படுத்தி 2 தரம் பெருக்கினா 4, 4 இன்னமொரு 2 பெருக்கினா 8, 8 இன்னமொரு 2 பெருக்கினா 16, 16 இன்னமொரு 2 பெருக்கினா 32 விடைய மனசாலையும் காணலாம். இல்லை, இந்த சுட்டி வடிவத்தை விரித்தெழுதி 2 × 2 × 2 × 2 விரித்தெழுதி இவ்வளோ பெருக்கம் பெருக்கினால் 32 விடையாக வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிதான பிள்ளையன்? சரி, இப்போ அப்போ உங்களுக்கு தெரியும் 2 × 5 இந்த பெருமானத்தை காணிலும் அது 32. அதாவது சுட்டி வடிவத்தில் நாங்கள் ஒரு சுட்டி வடிவத்தில் ஒரு சுட்டி தந்தால் அது இந்த பெருமானத்தை காணிலும் மடக்கை வடிவம்ன்றது வலுவை காண்பது மடக்கை. இப்போ நீங்கள் இதே ஒரு கேள்வியாக போட்டுட்டு இங்கே பாருங்க பிள்ளையன், 2 இதில் ஒரு டேஷ் போட்டு 7 × 32 போட்டால் இந்த இடைவெளியில் 32 இந்த இடைவெளியில் என்ன வரணும்ன்ற எங்களால் கண்டுபிடிக்கலுமா கண்டுபிடிக்கலாம்?
இங்கே இதை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க ஐந்து தான் வரணுமன்றது எல்லாருக்கும் தெரியும். வலுவை கண்டுபிடிக்கிறது தான் மடக்கை. இதே தான் பிள்ளைகள், இப்போ நீங்கள் இந்த மேலே போட்ட டேஸுக்கு பதிலாக தான் நீங்கள் கேள்வி இருக்க போது லோக் என்ற சொல்லோட, லோக் என்ற சொல் இருக்கும், அது என்னன்றதை சொல்கிறோம் பிள்ளைய. 32 அடி ரெண்டின் மடக்கை பெருமானம் 5. அதாவது மடக்கை என்றது என்னென்றா பிள்ளைகள், வலுவை காண்பது. அதாவது இது ஒரு கேள்வியாக நாங்கள் யோசித்தோம்டா, 32 எத்தனையாம் வலு அப்படின்ற ஒரு கேள்வி மாதிரி யோசிக்கலாம். ரெண்டின் எத்தனையாம் வலு? 5ஆம் வலு. ஆகவே விடை 5. சரிதானே பிள்ளைகள்? இதை எப்படி வாசிக்கிறது அப்படின்றதை சொல்லிடுறேன். 32 அடி ரெண்டின் மடக்கை பெருமானம் 5 அப்படின்னு யோசிக்கிறேன். சரி, அப்போ இங்கே இது இந்த வடிவத்தை சொல்கிறது சுட்டி வடிவம், இந்த வடிவத்தை சொல்கிறது மடக்கை வடிவம். இங்கே சுட்டி வடிவத்திலையும் மடக்கை வடிவத்திலையும், சுட்டி வடிவத்தில் லோக் என்ற சொல் கிடையாது, மடக்கை வடிவத்தில் லோக் என்ற சொல் இருக்கும். சரி, அதை விட அங்கே இருக்கிற மூன்று கேரக்டர்ஸ் 2, 5, 32 தான் இங்கேயும் இருக்குது, ஆனால் அந்த இடங்கள் வேறு வேறையாக இருக்குது. அது ஒருக்கா கவனித்து கொள்ளுங்கள். சுட்டியில் யார் அடியோ மடக்கையிலையும் அவர் தான் அடி. சுட்டியில் யார் அடியோ மடக்கையிலையும் அவர் தான் அடி. சுட்டியில் நாங்கள் சுட்டி அந்த சுட்டிக்கு இப்போ சமனான பெருமானம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த பெருமானம் இங்கே மடக்கைக்கு அடுத்ததாக நேர பெரிதாக வருது. அங்கேயும் பெரிதாக தான் இருந்தது, இங்கேயும் பெரிதாக தான் வருது. சரி, இந்த 5 என்றது போன முறை சுட்டி வடிவத்தில் வலு இல்லைன்னா சுட்டியாக இருந்தது, மடக்கை வடிவத்தில் அதுதான் மடக்கை பெருமானமாக வருது. கதைக்கிற விளங்குதா? சரி, அப்போ எங்களுக்கு விளங்குது பிள்ளைகள். அப்போ ஒரு கேள்வியாக நாங்கள் யோசிக்கணும், ஒரு மடக்கைன்றதை நாங்கள் கேள்வியாக யோசிக்கணும். ஆனால் எங்களுக்கு அவ்வளவு தேவையில்லை. பகுதி ஒன்றில் வரக்கூடியது ஒரு சுட்டி வடிவத்தை மடக்கை வடிவமாக மாற்றுறது, மடக்கை வடிவத்தை சுட்டி வடிவமாக மாற்றுறது, இந்தளவு கேள்வி தான் வரும். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சம் சில மாற்றங்களோடு வந்து கொண்டிருக்கிறீங்க. கடந்த கால வினாக்களை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சில சில மாற்றங்களோடு வந்து கொண்டிருக்கு. சரி, முதல்ல நாங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே ஒரு கணக்கை போடுவோம். 3 4 அடுக்கு சமன் 81, இது வந்து புள்ளிகள் சுட்டி வடிவம். 3 4 அடுக்கு சமன் 81 சுட்டி வடிவம். இந்த சுட்டி வடிவத்தை நான் மடக்கை வடிவமாக மாற்ற போகிறேன். இந்த மடக்கை வடிவத்துக்கும் இந்த சுட்டி வடிவத்துக்கும் அங்கே இருக்கிறது ஏன் இப்படி மாறுறது அப்படின்றது ஒரு சம்மந்தம் இல்லை. அது ஒரு வடிவம் புள்ளிகள், இது ஒரு வடிவம். சரி தானே? சரி, இங்கே மடக்கை வடிவத்துக்கு மாற்றிக்கே லோக் என்ற சொல் வரும். லோக் இங்கே யார் அடியோ அவர் தான் இங்கேயும் அடி. 81 4 அப்படின்னு வரும். அதாவது இதை நாங்கள் கேள்வியாக யோசித்தோம்டா, 81 3 எத்தனையாம் அடுக்கு? 4ஆம் அடுக்கு. சரியா இருக்கா? அப்படி நாங்கள் போடுறது தான் மடக்கை வடிவம். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம். சரிதானே பிள்ளைகள்? அதாவது இந்த கேரக்டர்ஸ் எங்கெங்கே போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோம். சரி, இப்போ ஒரு மடக்கை வடிவத்தை இதில் எதுவும் சிக்கல் இருக்கா? இல்லை. ஒரு மடக்கை வடிவத்தை சுட்டி வடிவம் மாற்றுறது, இதில் ரெண்டு விதமாக மாற்றலாம் பிள்ளைகள், அதையும் தெரிஞ்சு கொள்வோம். இப்போ நாங்கள் ஒரு மடக்கை எழுதுகிறேன். லாக் அடி 2 32 சமன் எத்தனை? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இதை ஒரு கேள்வியாக யோசித்தோம்டா, 32 2 எத்தனையாம் வலு சொல்லுங்கள் பார்ப்போம். 32 2 எத்தனையாம் வலு? 5ஆம் வலு. ஆகவே விடை 5. சரி, இது ஒரு மடக்கை வடிவம் பிள்ளைகள். லோக்கண்ட சொல் இருக்குது, 32 இருக்குது, அடி 2 இருக்குது. அப்போ இது மடக்கை வடிவம். இந்த மடக்கை வடிவத்தை நாங்கள் சுட்டி வடிவமாக மாற்ற வேண்டும் அப்படின்றால் என்ன செய்யணும்? இதை ரெண்டு விதமாக யோசிக்கலாம். அதாவது நீங்கள் இப்போ நாங்கள் மடக்கையிலேயே யோசிச்சிருந்தானே 32 2 5ஆம் வலு அப்படின்னு யோசிச்சிருந்தானே, அதை அப்படியே வசனமாக எழுதுறது 32 2 5ஆம் வலு அப்படின்னு எழுதினாலும் சரி, இல்லை என்றால் இதை வெற்ற வடிவத்திலையும் எழுதலாம், 2 5ஆம் வலு சமன் 32 எழுதினாலும் சரி. இந்த ரெண்டில் ஒரு வடிவம், நீங்கள் எந்த வடிவம் எழுதி இதுதான் உண்மையாக சொல்லணும்டா, உண்மையாக பிள்ளைகள் சுட்டி வடிவம். ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற விஷயத்தை நேரடியாக சொல்லுகின்ற சுட்டி வடிவம் இது. நீங்கள் ரெண்டில் எது சொன்னாலும் சரி. இவ்வளோ தான் பிள்ளைகள் கேள்வி. ஆனால் கேள்வி எப்படி வருது, இந்த கேள்வியே எப்படி வந்திருக்குமெண்டா, இந்த மடக்கையை பயன்படுத்தி 32 2 எத்தனையாம் வலு என தருக, இல்லை 32 2 எத்தனையாம் வலு அப்படி என்றெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதை நாங்கள் காணணுமெண்டா, 5ஆம் வலுன்றதை காணணுமெண்டா, கட்டாயம் மடக்கை வடிவில் மாற்றித்தான் கொடுக்கணும். அதில் எந்த மாற்று சாரி மடக்கை வடிவமாக இருந்தால் சுட்டி வடிவத்துக்கு மாற்றி தான் கொடுக்கணும், அதில் எந்த மாற்று கருத்து முடியல. இந்த இடத்துல நுப்பாட்டி போட்டு நீங்கள் போய் வினாத்தாள் ஒரு 8 7 கேள்வி தான் இருக்க முடியும். அந்த 7 கேள்வியும் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வர விரும்பினால் செய்து பார்த்துட்டு தாராளமாக வரலாம். திரும்ப வரைக்கும் எப்படி வர்றதென்றால் யூடியூப்பில் போயிட்டு எஸ்எல் மேத்ஸ் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த சேனல் வரும். அந்த சேனலில் வந்து கணித சிறகுகள் பிளேலிஸ்ட்டுகளை போனீங்கன்னா கணித சிறகுகள் என்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோவும் இருக்கும். அது மட்டுமில்லை, அனைத்து கணித சிறகுகளில் கணக்க வினாத்தாள்கள் செய்து நான் நினைக்கிறேன் முழுமையான வினாத்தாள்களும் செய்து முடிப்பேன். கணித சிறகுகள் மிகவும் பயனுள்ள ஒரு புத்தகம், நீங்களும் பயன்பெறணும் என்ற வழியில் முழுமையாக செய்து முடிப்பேன். ஆகவே நீங்கள் முழுமையான புத்தகத்தையும் செய்து பார்ப்பது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். வாங்கோ வினாக்குள்ளே போவோம். முதலாவது கேள்வி,
ரெண்டின் மூன்றாம் மடக்கு சமன் இட்டு சுட்டி வடிவில் உள்ளதை மடக்கை வடிவில் தருக. அவ்வளோதான் பிள்ளைகள். இது வழக்கமான கேள்வி. நாங்கள் இது இலகுவாகவே சொல்லலாம். லோக் என்ற சொல் வரும் லாக், அடி இரண்டு, சுட்டியில் ஆறு அடியோ அவர் தான் மடக்கையில் மடி, எட்டு சமன் மூன்று சொல்கிற விலங்கு தானே பிள்ளையர். அந்த இந்த கேரக்டர் அங்கங்கே போகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்க. இந்த இரண்டு அடியாக இருக்கின்ற அடி அடியாகவே வரும். வலு தான் இங்கே விடையாக வரப்போது, ஆகவே விடை இங்கால வரும். அந்த அடிப்படையில் அப்போ எட்டு இங்கே நேர வரும். அதாவது எட்டு இரண்டின் எத்தனையாம் வலு அப்படின்ற ஒரு கேள்வி மாதிரி யோசிச்சோம்டா, எட்டு இரண்டின் மூன்றாம் வலு. மிகவும் இலகுவாகவே கொடுக்கலாம். இந்த இலகுவான விடைக்கு உங்களுக்கு தரப்புற விடை இரண்டு புள்ளி. ரைட், இப்போ நாங்கள் இரண்டாவது கேள்விக்கு போவோம். ஒரு மடக்கை வடிவத்தில் இருக்குது. அந்த மடக்கை வடிவத்தை சுட்டி வடிவில் தர சொல்லுது. நான் இதில் ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. அது என்னண்டா பிள்ளையல், இது இந்த மாதிரி எழுதுறையில் இதில் எழுதப்பட்ட விதம் பிள்ளை. லோக் அடி அஞ்சு, நூற்றி இருபத்தஞ்சு பெரிதாக நேர வருமா. நீங்களும் எழுதிக்க கொஞ்சம் கவனிங்கோ. சில பேர் அந்த பிள்ளையை விடுறது, இது பிரிண்டிங் மிஸ்டேக், அது சிறாகல்ல பிள்ளை இருக்காது. கொடுத்த இடங்கள் இது ஒரு சின்ன தவறு, அதெல்லாம் தங்க பெரிதுபடுத்தக்கூடாது. சரி, விஷயத்துக்கு வரும் பிள்ளைகள். இந்த மடக்கை வடிவத்தை சுட்டி வடிவில் தரணும். சுட்டி வடிவில் தரணுமெண்டா, இது என்ன நீங்கள் இதை யோசிங்க பாப்போம். இது எங்கே என்ன கேள்வி கேட்டிருக்கப்பட்டிருக்குது. நூற்றி இருபத்தைந்து ஐந்தின் எத்தனையாம் அடுக்கு, மூன்றாம் அடுக்கு. அப்போ நேரம் எழுத வேண்டியான பிள்ளையர். நூற்றி இருபத்தைந்து, நூற்றி இருபத்தைந்து சமன் ஐந்தின் மூன்றாம் அடுக்கு அப்படின்னு எழுதினாலும் சரி, இல்லை என்றால் ஐந்தின் மூன்றாம் அடுக்கு சமன். நாங்கள் சுட்டி வடிவம் அப்படி தானே சொன்னாங்க. அடி என்றது அடியாக வரும், வலு என்றது வலுவாக வரும், விடை நூற்றி இருபத்தைந்து அப்படி என்று போட்டிருந்தாலும் சரி, இந்த இரண்டில் ஒன்று ஏதோ ஒரு வடிவம் முழுமையாக போட்டிருந்தால் உங்களுக்கு முழுமையான புள்ளி இரண்டு வரும். இல்லை என்றால் புள்ளி இல்லை. ரைட், மூன்றாவது கேள்விக்கு போவோம். இங்கே ஒரு சுட்டி வடிவம் தந்திருக்கு. இந்த சுட்டி வடிவத்தை மடக்கை வடிவத்தில் தரட்டுமா. சரி, இங்கே சுட்டி வடிவம்னா நாங்கள் இதுவரை காலம் பார்த்த மாதிரியே இருக்குது. இப்போ அதாவது இப்போ பார்த்துருந்தோம்னா, முதல் பார்த்துருப்போம்னே, ரெண்டின் அஞ்சாம் அடுக்கு சமன் முப்பத்தி ரெண்டு. இங்கே ஒரு வலு, இங்கே ஒரு பெருமானம், சரியா இருக்கா? அதே மாதிரி தான் இங்கே வலு பெருமானம் அதுக்கேற்ற போல இருக்குது. நாங்கள் இதை மடக்கை வடிவத்துக்கு, இந்த மடக்கை வடிவத்துக்கு மாற்ற எப்படி மாற்றிடுமோ அதே தான் பிள்ளைய. லோக் இதை மடக்கை வடிவத்துக்கு மாற்ற வேண்டிய அடி இரண்டு முப்பத்தி ரெண்டு சமன் ஐந்து என்று போட்ட மாதிரி, இந்த முப்பத்தி ரெண்டு இருந்த இடத்துல பெருமானத்துக்கு பதிலாக ஒன்றின் கீழ் ஆயிரம், பெருமானம் ஒன்றின் கீழ் ஆயிரம் தானே பிள்ளைகள், ஒன்றின் கீழ் ஆயிரம் அடி பத்து சமன் மறை மூன்று அப்படி என்று போட்டுக்கொள்ளலாம். ஆனால் இப்படி போடுறதுக்கும் சரிதான் பிள்ளைகள். அடி பத்துன்றதை நாங்கள் எல்ஜி என்று சுருக்க வடிவம். நான் என்ன, நாங்கள் அடி பத்து, நாங்கள் தசம எண்கள் தானே பயன்படுத்துகிறோம். நாங்கள் பயன்படுத்துகிற எண்கள் எல்லாம் தசம எண்கள். அதாவது என்ன தசம எண்கள் என்றால் பிள்ளைகள், பத்தின் பத்தை அடியாக கொண்ட எண்கள் என்று சொல்கிறது தசம எண்கள். ஏனென்றால் இங்கே இந்த இடப்பெருமானங்களை பாருங்கள், ஒன்று பத்து நூறு ஆயிரம் என்று பத்தின் விளைவில் பொருளாடி இது தசம எண்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் மடக்கை அட்டவணை முழுக்க முழுக்க அடி பத்துக்கு இருக்கிற நாடி இதை சுருக்கி எல்ஜி என்று போட்டால் அடி பத்து என்று ஷார்ட்கட். அந்த அடிப்படையில் எல்ஜி ஒன்றின் கீழ் ஆயிரம் சமன் மறை மூன்று அப்படி என்று கொடுத்துருந்தாலும், உங்களுக்கு இந்த ரெண்டில் ஒரு விடை கொடுத்துருந்தாலும் எங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகளும் கிடைக்கும். நீங்கள் இந்த விடையை போட்டுக்கொள்ளலாம். விளக்கம் விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைகள். இப்போ நாங்கள் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி மடக்கை பெருமானம் காண்றது உங்களுக்கு தெரியும். மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி நாங்கள் மடக்கை பெருமானங்களை காணலாம். அது எந்த ஒரு எண்ணாகவும் இருக்கலாம். அது யாற்ற வேற ஒரு ஆள் மினக்கட்டு. எங்களுக்காக எல்லா எண்களும் இந்த மடக்கை பெருமானங்களையும் கண்டிருக்கார் அடி பத்துக்கு. சரி, அடி பத்து இந்த மடக்கை பெருமானம் இங்கே தந்திருக்குது. எல்ஜி எல்ஜி என்ற அடி பத்து, எட்டு தசம் சாரி ஆறு தசம் எட்டு ஐந்து இந்த மடக்கை பெருமானம் சைவர் தசம் எட்டு மூன்று ஐந்து ஏழு. அதாவது இது ஒரு கேள்வியாக யோசிச்சோம்டா, இதெல்லாம் ஒரு பிள்ளைகள் ஒரு பெரிய விஷயம் இல்லை பிள்ளையே. ஆறு தசம் எட்டு ஐந்தானது பத்தின் இத்தனையாம் வலு. அதாவது நேர் எழுதுவோம், ஆறு தசம் எட்டு ஐந்து சமன் பத்தின் பூஜ்ஜியம் தசம் எட்டு மூன்று ஐந்து ஏழாம் வலு அப்படின்ற விடையை நீங்கள் கொடுத்துருந்தால் முழுமையான புள்ளி கிடைக்கும். இல்லை என்றால் இது எப்படியும் கொடுத்துருக்கலாம். நான் முதல் சொன்ன மாதிரி தான் பிள்ளையன், பத்தின் பூஜ்ஜியம் தசம் எட்டு மூன்று ஐந்து ஏழாம் வலு சமன் ஆறு தசம் எட்டு ஐந்து. இதில் ரெண்டில் ஒரு விடை கிடைந்திருந்தால் உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். சார், நீங்கள் ஒரு நீங்கள் கேட்கலாம் சார், மடக்கை பெருமானங்கள் தசமத்தில் வருமோண்டா? ஓம் பிள்ளைகள், தசமத்தில் வரும். அதாவது வலுவாக இல்லாத எண்களுக்கு மடக்கை பெருமானங்கள் காணலாம். அந்த அடிப்படையில் அந்த எண்கள் இந்த மடக்கை பெருமானம் தசமத்தில் வரும். அதைத்தான் நாங்கள் மடக்கை என்ற பாடத்தில் கொஞ்சம் தெளிவாகவே பார்த்துருப்போம். அதை இதில் கதைக்கிறது பொருத்தம் இருக்காது. நீங்கள் இந்த பகுதி ஒன்றுக்குரியதை தெளிவாகிக் கொள்ளுங்க. பகுதி ரெண்டுக்குரிய விளக்கங்களை நாங்கள் கதைக்க முடிந்தால் கதைப்போம். சரி, ஐந்தாவது கேள்விக்கு போவோம். எல்ஜி அதே மாதிரி கேள்வி, ஒரு மடக்கை வடிவத்தை சுட்டி வடிவத்தில் சரி சொல்லியிருக்கு. சரி, இப்போ இதிலே ஒரு சின்ன ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் திரும்பவும். இந்த பார்ன்றது கொஞ்சம் கீழே வந்துட்டு, அதாவது ஒன்றை விட குறைந்த பெருமானங்கள் இந்த
மடக்கை பெருமானம் மறையில் வரும். ஆனால் அந்த மறையை கொஞ்சம் சரி கட்டி முழுவெண்ணை மட்டும் மறையிலையும் தசமக்கூட ப்ளஸ்லேயும் வைத்திருக்கிறது மாதிரி நாங்கள் எழுதுகிற நாடி அந்த முழுவெண்ணுக்கு மட்டும் மறை வரணும் நாடி மேலே பார் போடுறது அது வழக்கம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதில் ஒரு சிக்கலும் இல்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைகள். இங்கே இந்த நாங்கள் சுட்டி வடிவத்தில் மாற்ற சொன்னால் இந்த சுட்டி வடிவம்ன்றது எல்ஜிஎன் நாடி அடிப்பத்து 0.0732 பத்தின் எத்தனையாம் பலு அப்படின்னு கேட்டால் மறை 2 பார் 2 பார் 2.8645 அவ்வளோதான் பிள்ளைகள். நாங்கள் இப்போ நேரடியாக மடக்கை வடிவத்தில் கொடுக்க போகிறோம், சுட்டி வடிவத்தில் கொடுக்க போகிறோம். 0.0732 10 2 அதாவது பார் 2 அந்த 2 மட்டும் மறை 8645 அவ்வளோதான். இந்த வடிவத்தில் நீங்கள் இப்படியே மாற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். அதே தான் முன்னுக்கு சொன்ன மாதிரி தான், இது இடம்பெல மாறி இருந்தாலும் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். ரைட். 5வது கேள்விக்கு போவோம். இடைவெளியை நிரப்பி மடக்கை வடிவில் தருக. 32 5 2 எத்தனையாம் பேல் நேரடியாக மடக்கை கல்வி மாதிரியே இருக்குது. 32 2 எத்தனையாம் பேல் எல்லாருக்கும் தெரியும். 5ஆம் பேல் நீங்கள் 2 விதமாக காணலாம். சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைத்த நம்ம போகாமல் 2 திரும்ப திரும்ப பிறகுங்க பிள்ளைகள். 2 2 பிரிக்கினா 4, 2 2 பிரிக்கினா 4, 4 2 பிரிக்கினா 8, 8 2 பிரிக்கினா 16, 16 2 பிரிக்கினா 32. எத்தனை 2 பிரிக்கிருக்கு? 5 2 பிரிக்கப்பட்டிருக்கு. ஆகவே 2 5ஆம் பேல். இந்த இடத்துல 5 2 போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி. சரி, மடக்கை விடுவதுக்கு மாற்ற சொன்னால் இவ்வளவு தான் பிள்ளைகள். லாக் 2 32 5 இதை ஒரு கேள்வியாக யோசிச்சு பண்ணால் 32 2 எத்தனையாம் வலு? 5ஆம் வலு. 5ன்றது இங்கே வலு வந்து விடையாக வரும். விடை கொஞ்சம் பெருசாக இருக்கும். வலுவில் சொல்லியிருக்க அங்கே சுட்டி ஒடியதில் சொல்லியிருக்க இங்கே சின்ன ஸ்மால் ஃபோண்டில் எழுதுறது இங்கே பெரிய ஃபோண்டில் எழுதுவோம். அவ்வளோதான். தெளிவாக இருந்தவங்க பிள்ளைகள் இங்கே சுட்டியில் அடி பெரிய சைஸில் எழுதுவோம். ஆனால் மடக்கையில் வரைக்கும் அடியை சின்ன சைஸில் எழுதுவோம். அதுகளும் மாறிக்கொள்ளும். அதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி யாருக்கு முக்கியத்துவமோ அது பெரிய சைஸில் வருவார். ரைட். 8வது கேள்வி, கடைசி கேள்வி. மடக்கை வடிவில் தருக. இங்கே சுட்டி வடிவில் கூட தெரியல. முதல்ல அதை சுட்டி வடிவில் தர வேண்டிய கடமை இருக்குது. இந்த சுட்டி வடிவம் இருக்கா பிள்ளைகள்? பெருக்க வடிவத்தில் இருக்குது. 3 4 தரம் பெருக்கினா 81. இதை முதல்ல சுட்டி வடிவத்தில் தருவோம். சுட்டி வடிவத்தில் தந்தால் 3 4 8 81 மடக்கை வடிவத்துக்கு தரப்போகிறோம். இப்போ 3 4 81 மடக்கையில் சொன்னோம்டா லோக் 3 81 4 இவ்வாறு மடக்கை வடிவத்தில் முழுமையாக கொடுக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு 2 புள்ளிகளும் கிடைக்கும். மடக்கை வடிவத்தில் சரியாக கொடுத்துருந்தால் 2 புள்ளிகள் கிடைக்கும். ஒருவேளை மடக்கை வடிவம் பிள்ளையாக இருந்து சுட்டி வடிவம் சரியாக இருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். சரி, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பகுதிகள் அப்படின்னு இருக்க பிள்ளைகள். கேள்விகள் வந்து நேரடியாக மடக்கை வடிவத்தில் தாங்கோ அப்படி என்று கேட்காமல் கூட கேள்விகள் வரலாம். நீங்கள் பாஸ் பேப்பர்ஸ் 2 வருஷம் பாஸ் பேப்பர், 4 வருஷம் பாஸ் பேப்பர், 2016 பாஸ் பேப்பரில் இருக்க பகுதி உண்டு. வேலை ஒவ்வொரு வருஷம் மடக்கை கேள்வி வருது. அதுகளையும் இருக்க கொஞ்சம் பாருங்கள். அதில் கொஞ்சம் வசனங்கள் வந்து மடக்கை வடிவத்துக்கு தான் மாற்றணும். சுட்டி வடிவம் இருந்தால் மடக்கை வடிவத்துக்கு தான் மாற்றணும். ஆனால் அந்த வசனம் வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் கேட்கப்பட்ட கேள்வியை விளங்கிக் கொள்ளணும். மடக்கை என்ற சுட்டிக்கு மாற்றுறது, சுட்டி என்றால் மடக்கைக்கு மாற்றுறது மிகவும் இலகுவாகத்தான் உங்களுக்கு வரும். செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, முக்கியமாக ஷேர் பண்ணுங்க. செய்திருந்தால் உங்களோட புள்ளிகளை கொமெண்டில் பதிவிடுங்க. கொமெண்டில் பதிவிடும்போது பேர் ஊர் என்ற விவரங்களையும் சேர்த்து பதிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் யார் என்றது எனக்கு தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.